வாட்ச்மேன் வரட்டா? ஆ வாங்க சார். அறிவே பயப்படாத, நடந்ததுக்கெல்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அறிவு அறிவு எனக்கு நீ வேணும். அறிவு சொல்லுங்க. ஐயோ அறிவு அறிவு நான் வேணும்னு பண்ணல. சொல்லு. பழனி ட்ரெஸ் கேஸ்டா சார்? வேற ஒண்ணும் அழாத, நீ முதல்ல எந்திரி. அழாதம்மா, நீ முதல்ல எந்திரின்ற சொல்றத கேளுமா. அறிவு ஒண்ணுல்ல, இதுப்படா விடு விடு. சொல்ல வேண்டாம், எல்லாத்தையும் மறந்துட்டு வளர்க்கும் போது நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்கூலுக்கு வர. இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். வரல சார். சரி உக்கார். ஏய் நீ பாடம் நடத்தி கிழக்கு வரப்படா, வெளியே வரடா. இவன்தானா அது? பொறுமையா இருங்க. ஏய் ஏய் சார், என்னடா என் பசங்க நான் சொல்றத கேட்பாங்க சார். உடுங்க சார். ஓ உக்காரு சார், உக்காரு எல்லாம் உக்காரு எல்லாம். ஏய் உக்காரு சார் சொல்றாங்க, போடா சும்மா உட்காரு சார். உக்காரு உக்காரு. ஏய் வெளியே வர. யார் நீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னது என்ன பிரச்சனை? நான் கேக்குறேன். ஏய் இறங்கடா, குடி வா. என்ன விசாரிச்சு வரடா, வாடா சொல்றேன். ஏய் ஏய் ம் வா வாடா வாடா. இறங்கடா இறங்கடா, சொல்றத கேளுடா. ஒண்ணுங்க அடங்கடா, சொல்றத கேளுங்க. இறங்கடா வாத்தி பேசுறீங்க. அடடா வந்து வரடா, சாப்பாடு கூட எதில இருந்தாலும் வந்தா போறப்ப. ஏய் எட் பாஸ் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த காம்பவுண்டுக்குள்ள வந்து அடிக்காதீங்க. காம்பவுண்டுக்கு வெளியில வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துறேன்.
என்ன பிரச்சனை? வீடு தேடி வந்து ஸ்பெஷலிஸ்ட் அனுப்பிவீங்க, நான் பாத்துக்கிறேன் சொன்னதை நம்பி என் பொண்ணு அனுப்பிச்சு வச்சா சார். படுவாரி என்ன பண்ணி தொலைச்சா தெரியல சார். என் பொண்ணு விஷத்தை குடிச்சுட்டா சார். ஒத்த பொண்ணு சார் ஆஸ்பத்திரியில உசுருக்கு போற அடிக்கிட்டு இருக்கா சார். எல்லாத்தையும் நீங்களே பாத்துட்டு அப்ப நாங்க இருக்கு. எந்த கிளாஸ் சார்? 12B சார். 12B பசங்களா யாரு சார்? பசங்களுக்கு இங்க நடந்த எதுவும் தெரியாது சார். இங்க நடந்த விஷயம் தெரிஞ்ச ஒரே ஆளு இந்த ஸ்கூல் வாட்ச்மேன் தான். யோ ராஜா சார், வாயா வாயா வந்து சொல்லியா. என்னப்பா நடந்துச்சு சார்? நைட்டு ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சுதான் ரூமை பூட்டலாம்னு போனேன் சார். அப்போ தான் சார் அந்த கொடுமையை நான் கண்ணால் பார்த்தேன் சார். என்னையா பார்த்த? அந்த பொண்ணு அழுதழுது பேசிட்டு இருந்துச்சு. தயா சாரும் தொட்டு தொட்டு பேசிட்டு இருந்தார். இங்கே நடந்தது யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், எல்லாத்தையும் மறந்துட்டு நாளை காலையில் வழக்கம் போல் ஸ்கூலுக்கு வா. உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. தைரியமாக போன்னு அவர் சொல்லி அனுப்பினத என் ரெண்டு காதாலையும் கேட்டேன் சார். சார் அந்த பொண்ணு கூட அவர் தனியாக பேசுறத நானே நிறைய தடவை பார்த்துட்டேன் சார். சார் பசங்க பொண்ணுங்க பேசக்கூடாது எச்சம் சொன்னா அதை மீறி இருந்தாலும் பேச சொல்லி தனியாக ரூல் போறாரு சார். ஆமாம் சார். கேட்டீங்களா சார்? எவ்வளோ பெரிய ஸ்கூலுக்கு இவ்வளோ பெரிய அவமானத்தை ஏற்படுத்துறா சார். நீங்கள் உடனடியாக கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணுங்க, கொண்டு போய் சேசல வச்சு நொறுக்குங்க. இவன் வாயால ஒப்புதல் வாக்குமூலம் கொடுப்பான். சிஇஓக்கு இவர் ரிப்போர்ட் பண்ணுவார். இவர் பின்னாடி ஒட்டுமொத்தமாக நாங்கள் சப்போர்ட்டிவாக இருப்போம். இவன் இந்த ஸ்கூலில் மட்டும் இல்லை சார், இனி எந்த ஸ்கூலில் இவன் ஒர்க் பண்ணவே கூடாது சார். ப்ளீஸ் சார், அப்பாவது இந்த மாதிரி கேவலமான வாத்தியார்களுக்கு புத்தி வரதா இருப்பான். படிக்கிற வயசுல படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பாக்குறதுக்கு தான் நாங்க இருக்கோம். எல்லாம் கிளாஸ் கிளம்பி போங்க. சொன்னா கேட்க மாட்டீங்களா? நீங்க எல்லாம் எம்எல்ஏ வச்சிருக்கிற அன்பு உண்மைன்னா எல்லாம் கிளாஸ் போங்க. ப்ராப்ளம்? என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வர? டு யூ வாண்ட் மீ கால் தி போலீஸ்? ஐயோ அப்படியெல்லாம் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். எது பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணுறதா? ஏர்போர்ட் ஃப்ளைட் ட்ராவல். அதுக்கு நீங்கள் ஃபோனில் பேங்காக் போகிறதா பேசுறது கேட்டேன். அப்படியே உங்களை ஃபாலோ பண்ணிட்டேன்னா நான் ஃப்ளைட்டை பிடிச்சிடுவேன். நாலாம் கிளாஸா? பிஎஸ்சி. பாஸ்போர்ட் இந்தாங்க.